ஸோ அவர்னஸ் ஷாப்பிங் மால் வந்து ஒரு நல்ல பெரிய ஷாப்பிங் மால். இங்கே வந்து ஐக்கியா எல்லாமே நிறையா ஃபர்னிச்சர்ஸ் கர்மம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐக்கியா நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே ஐக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது அந்தளவு இருக்கும். என்னன்னு பார்த்தா ஃபுல்லாக ஹோம் டெக்கர்ஸ், ஹோம் ஃபர்னிச்சர்ஸ், ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா ஏ டு ஜெட் திங்ஸ் வந்து நம்ம இங்கே ஒரே ஷாப்பில் வாங்கலான்னா அது ஐக்கியா தான். ஸோ ப்ரைஸஸும் அஃபோர்டபுளாக இருக்கும், சம்டைம்ஸ் ஆஃபர்ஸும் இருக்கும். பட் நம்ம வந்து இங்கே வாங்க போகிறது கிடையாது, ஏன்னா இங்கே வந்து அந்தளவு நம்ம வாங்கி அதை லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி என்னென்ன ரூம்ஸ் இருக்கும், டைனிங் ரூமு, லிவிங் ரூமு, கிச்சனு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமு, பெட்ரூமு, ஸோ எல்லாத்துக்கும் எப்படி டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, தீம் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நம்ம போய் பார்த்தோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி செட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வரும். ஸோ நம்ம ட்ரீம் ஹவுஸ்க்கு இப்படியெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணலாம், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்லாம் சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணுற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஸோ அப்படியே நம்ம இப்போ பெட்ரூம்னால் அந்த பெட்ரூம் செட் அப்படியே வாங்கலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரூம்னால் ஆஃபீஸ் ரூம் செட் பண்ணுறதுக்குரிய டேபிள்ஸு, ஃபர்னிச்சரு எல்லாமே இங்கே செட்டாக கிடைக்கும். கர்ட்டன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வாங்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல பொழுது போயிடும் இங்கே. இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து வீடு எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். யூஸ்வலாக வந்து நம்ம நினைப்போம் ஒரு சின்ன ஸ்பேஸில் வந்து இவ்வளோ திங்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டால் கச்ச கச்சான்னு ஒரே டஞ்சனாயிரும். ஸோ ஃப்ரீயாக வைப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இங்கே போய் பார்க்கும்போது அது அப்படியே வந்து ஆப்போசிட்டு நம்ம நினைக்கிற தப்பு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸில் எவ்வளோ மேக்ஸிமம் அவங்க வந்து திங்ஸ் வச்சு ஃபர்னிச்சர் வச்சு அதையும் வந்து ஒரு அழகாக காமிக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு வச்சுருப்பாங்க செட்டப்பு. ஸோ அது பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ சின்ன இடத்துல இவ்வளோ சின்ன ஸ்பேஸில் எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் ஒரு அடைச்ச மாதிரி இல்லை, பார்க்கவே ஒரு நீட்டாக பக்காவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு வீடு ஒரு வீடுன்னா ஒரு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு லிவிங் ஏரியா, டைனிங் ஹாலு அந்த மாதிரில. ஸோ அங்கே வந்து ஒரு சோஃபா செட் பண்ணி ஒரு சைடில் வந்து கப்போர்டெல்லாம் வச்சு ஒரு டீ பாயிண்ட் வச்சு ஒரு டேபிள் வச்சு அதில் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லைட் செட்டிங்ஸ்லேருந்து நம்ம எந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் சீலிங்ஸ்க்கு எப்படி கொடுக்கலாம், நார்மல் சீலிங்க்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஐக்கியா போனால் நம்மளுக்கு வந்து ஒரு இன்டீரியர் டெக்கர் ஐடியாஸ் வந்து எக்கச்சக்கமாக கிடைக்குங்க. நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், லைக் ஒரு ஃபால் சீசனுக்கு என்ன பண்ணணும், ஒரு கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு இன்டீரியர் எப்படி இருக்கணும், ஈவன் ஒரு கிறிஸ்மஸ் டைனிங் டேபிள் வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணணும், என்ன கலர் சூஸ் பண்ணணும், ஒரு லிவிங் ஏரியா ஃபால் சீசனுக்கு எப்படி சூஸ் பண்ணணும், ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் கட்டாக கிடச்சிரும். ஸோ ஐடியாஸ் நம்மளுக்கு சூப்பராக, நம்மளுக்கே அங்கே போனால் ஓ இந்த மாதிரி பண்ணால் இப்படி நல்லாயிருக்குமோ, இந்த கலர்லாம் நம்மளுக்கு டல்லாக இருக்கிற மாதிரி தெரியும், டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இங்கே போய் பார்க்கும்போது இப்படி போட்டால் நல்லாயிருக்குமா, இந்த ரூம் வால் பெயிண்ட்டுக்கு வந்து இந்த ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்ட்டு நம்ம திங்க் பண்ணுறத விட விஷுவலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஸோ இன் ஃப்யூச்சர் நம்ம ஊரில் வந்து வீடு இல்லை வேறு எதுவும் பண்ணணும்னா கூட நம்மளுக்கு சில ஐடியாஸ் இதுலேருந்து கிளிக் ஆகும், நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸும் நல்லா கைட் பண்ணுறாங்க.
கிட்ஸோட பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு டாய்ஸ் செட்டிங், அந்த டென்ட்டு, அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க தனியாக போய் தூங்குறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். ஸோ அந்த டென்ட்டு, அந்த டால்ஸு, ஸோ அந்த கிட்ஸ் ரூம் வந்து இவ்வளோ சின்னது தான் இருக்குது. ஸோ அந்த சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே அவ்வளோ டெக்கரேஷனோட ஒரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ப்ளஸ் ஒரு காசி ரூம் எப்படி இருந்தால் ஃபீல் ஆகும், அதுக்கு வந்து நம்ம இன்டீரியர் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இதில் கிடைக்கும். யாழ்னிக்கு வந்து அந்த காசி ரூம் செட்டப் ரொம்ப பிடிக்கும். Thank you.
இது வந்து லாஸ்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் செக்ஷனு. இதில் வந்து நேச்சுரல் பிளான்ஸு, ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், ஃப்ளவர்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஹோம் டெக்கருக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபைனலாக இப்போ நம்ம ஐக்கியாவோட என் செக்ஷன் வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் செக்ஷன் இது. இங்கே மேலே பாக்ஸ் பாக்ஸாக ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறது வந்து அந்த உள்ளே பார்த்த திங்ஸ் தான். ஸோ உள்ளே பார்த்தது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து சாம்பிள் ஐட்டம்ஸு. ஸோ அந்த நம்பரை நோட் பண்ணி நம்ம அங்கே கேஷ் கவுண்டரில் சொல்லிட்டா அவங்க இந்த ஃப்ரெஷ் பீஸ் வந்து இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து நம்மளுக்கு பேக் பண்ணிடுவாங்க. அடுத்த ஏரியாவுக்கு நாங்கள் அப்படியே ஸ்லைட்டாக மூவ் ஆகிறோம். ஸோ என்ன டைம் நிறையா இருந்துச்சு, சரி மெதுவாக அங்கே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அதை வந்து நான் பார்ட் டூ வீடியோவில் போடுறேன், ஏன்னா இது இன்னும் போட்டால் ரொம்ப லாங்காக போய்கிட்டே இருக்கும்.